எங்கே போகிறோம் பா? ம், எங்கே போகிறோம்? சித்தூரில் குவாரி வேலைக்கு கான்ட்ராக்ட் பேசியிருக்கேன், உனக்கு சேர்த்து தான் வேலை பேசியிருக்கேன். நம்ம அங்கே போய்ட்டோம். நம்ம எதுக்கு அங்கே போகணும்? நம்ம ஊருக்கே போகலாம். ஊருக்குள்ளே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, மறுபடியும் ஊருக்குள்ளே வேண்டாம். நிலத்தை விற்று தான் உன்னை ஜாமீன் எடுத்துருக்கேன். நிலத்தை எதுக்கு விற்றீங்க? என்ன நடி நான் சொல்கிறது? நான் வண்டி நிறுத்து. நான் வண்டி வந்துடா. கொஞ்சம் இருப்பா. எங்கடா போகிறேன்? வந்துடுறா, நீங்கள் போயிட்டு இருங்க. அம்மா பார்த்துக்க. என்ன சார், என்ன ஆளே ஒரு மாதிரி ஆயிட்ட? அண்ணனை பார்க்கலான்னு. அண்ணன் ஒரு வேலையா இருக்காரு, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர்றியா? இரு கேட்டு சொல்றேன். என்ன விஷயம்? செல்வாவை நான் போடவே இல்லைண்ணா. அலிய மேல வந்துச்சுண்ணா. இப்போ என்ன பண்றேன்னே தெரியல. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கட்சிக்காக நிறைய வேலை செஞ்சேன். நான் ஜெயிலில் இருக்கிறப்போ கட்சி என்னை காப்பாற்றுறதுக்கு வரவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக அதனால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதை விடுண்ணா. இல்லை, கஷ்டப்படுறதே கட்சியில் எங்கள் அப்பாவுக்கு போஸ்டிங் வாங்குறது தானே. இப்போ ஏச்சா அவருக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தண்ணா. நம்ம கட்சியுடைய ஒன்றிய செயலாளரை நீ வெட்டிட்டதா கேஸ் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கு நம்ம கட்சியில் இப்படி போஸ்டிங் தர முடியும்? நான் சொல்கிறேன், இது அரசியல் கண்ணு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது. சண்ண என்னடா? ஆ, வாட்டர் டேங்கர் சைடு பார்த்தனே. ஏய் வாங்கடா. ஏய், அவனை எழுப்பி கூட்டு வரா. ஏய் ராமலிங்கம், Mm-hmm.
முடிச்சிடலாம். தாப்பாக்கா உனக்கு துணை நிற்கும். உன்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். பதவியும் பணமும் சில பேரை தான் தேடி வரும். சேகர், அது இப்போ உன்னை தேடி வந்திருக்கு. இது உனக்கு என்னோட அன்பு பரிசு, வச்சுக்கோ. நம்ம கட்சியோட உறுப்பினர் கார்டு. உனக்கு என்ன தேவையோ அதை கட்சி செய்யும். உங்கள் அப்பாவுக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே போஸ்டிங் போட்டு கொடுத்துடலாம். என்ன சொல்கிற? சிறப்பாக பண்ணிடலாம். என்ன சேகர், வெளியே ஒரே அமர்க்களமா இருக்கு. ஒரு ஊரியை கூட்டு வந்து இறங்கிருக்கோம்ல, ரொம்ப சிறப்பாக செய்றீங்க. இன்னும் ரெண்டு லாரி லோடு வந்துட்டு இருக்கு. இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வருது. நீங்க என்ன செய்வீங்களோ இந்த தொகுதியை நாம கைப்பற்றணும். சிறப்பாக பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் சொல்லுங்க, நம்ம கட்சி அதை செஞ்சு கொடுக்கும். ஐயோ வச்சுக்கலாம். சரிண்ணா, அப்ப நான் அப்படியே நான் வரேன். வாழ்க வளம்.